ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸ் பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் பிடித்தமான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டம்ளர் கேக் இது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக்குங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து எக் அவன் எதுவும் தேவை கிடையாது இந்த ஸ்பாஞ்சியான கேக்கை நம்ம எப்படி ஈஸியான அண்ட் டேஸ்டியாக சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதுல ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் கொட்டிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை நல்லா பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுகர் அண்ட் ஏலக்காய் வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் பாருங்கள் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு இந்தளவுக்கு பவுட்ராக இருக்கணும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒன் கப் மைதா மாவு கொட்டிக்கலாம் நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன் கப் கோதுமை மாவு எடுத்து அதையும் கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணியிருந்தோம் இல்லையா சுகர் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் அந்த மிக்ஸிங்க அதில் கொட்டிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கால் மூடி ஊற்றிக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒன் ஸ்பூன் குக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க் நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க அதில் ஒன் கப் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் கப்பு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கப் மில்க் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்ருக்கோங்க இப்போ மீதமுள்ள மில்க்கே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் ஒன் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணியாச்சுங்க இப்போ லம்ஸ் இல்லாமல் நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் கால்வாசி அளவுக்கு நான் மணல் கொட்டியிருக்கேங்க மணல் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு மணல் இல்லாட்டி நீங்கள் வந்து கல்லுப்பு இல்லாட்டி சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் நம்ம இந்த குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோங்க குக்கர் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த மூணு டம்ளர் தாங்க நம்ம கேக் செய்ய போகிறோம் டம்ளரோட உள் பக்கத்தில் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ண டம்ளரில் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக மைதா போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் தட்டி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண டம்ளரில் கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம் ஆஃப் டம்ளர் அளவுக்கு நம்ம கேக் பேட்டர் ஊற்றிக்கலாங்க இப்போ முக்கால் டம்ளருக்கோ ஒரு டம்ளருக்கு நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னா கேக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பத்தாது அதனால் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டாலே போதும் மூணு டம்ளர்லேயுமே நம்ம கேக் பேட்டர் ஊற்றியாச்சு குக்கர் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருந்தோம் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டாண்டு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இந்த பிளேட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா டம்ளரில் கேக் பேட்டர் அதை வந்து வச்சுக்கலாம் இது மேலே கார்னிஷுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் இப்போ குக்கரோட லிட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் கேஸ் கட் போடக்கூடாது விசில் வைக்காம தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஹீட் பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்கள் கேக் இவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக மேலே வந்திருக்குன்னு கேக்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம குத்துலாம் இப்போ பாருங்கள் கேக்கு ஒட்டாமல் வரணும் பாருங்கள் ஒட்டவே இல்லை கேக்கு நல்லா வெந்திருக்குங்க டம்ளரில் எடுத்து வெளியில் வச்சாச்சுங்க ஹீட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடங்கட்டும் டம்ளரை வந்து லைட்டாக தட்டிக்கலாம் ஏன்னா தட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருந்துச்சுன்னா அது வந்து மேலே வரும் அதுக்காக தான் நம்ம தட்டுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைஃபை வச்சு அந்த சைடு கேக்கோட சைடுலலாம் கொஞ்சம் கேப் போடுற மாதிரி நம்ம லைட்டாக இது மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் லைட்டாக பண்ணிக்கலாம் கேக்கை வந்து உடையாத அளவுக்கு நம்ம இது மாதிரி லைட்டாக கேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டம்ளரை வந்து பாருங்க அப்படி லைட்டாக தான் பண்ணுறோம் பாருங்கள் கேக்கு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் கேக் ஒட்டவே இல்லை பாருங்கள் நம்ம போட்ட மாவுலான் தான் அப்படியே இருக்குது கேக் சூப்பராக இருக்குது நல்லா ஸ்பாஞ்சியான கேக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ளஃபி அண்ட் ஸ்பாஞ்சியான சாஃப்டான கேக்காக இருக்குங்க இப்போ நல்லா வெந்துருக்கு கேக்கு நெக்ஸ்ட்டு டம்ளர் உள்ள கேக்கையும் எடுத்துடலாம் பாருங்க அதுவும் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு எல்லாமும் சூப்பர்பாக குக் ஆயிருக்குங்க ஒரே மாதிரி எல்லாமே சூப்பராக சாஃப்டாக குக் ஆயிருக்கு இப்போ பாருங்க மூணாவது கேக்கு நம்ம எடுத்தாச்சு இந்த கேக்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணும்போது நல்ல ஸ்பான்ச்சியாக அண்ட் சாஃப்டாக இருக்குங்க கேக்கு பாருங்க பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது நல்லா சாஃப்டாக யம்மியாக இருக்குங்க இந்த ரெசிபி கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்